வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். நம்ம போன வாரம் சண்டே சாட் தொடங்கும் போதே நம்ம சொன்னோம், நம்மளுடைய முப்படை தளபதியும் இன்னும் ஒரு 13 வீரர்கள் வந்து குன்னூர்ல ஹெலிகாப்டர் விபத்துல வந்து உயிரிழந்தாங்க. அதுல கடைசியா உயிருக்கு போராடிய கேப்டன் வருண் சிங் அவர்களும் பாத்தீங்கன்னா சென்ற வாரம் வந்து உயிரிழந்துட்டாரு. ஸோ இந்த ஹெலிகாப்டர்ல பயணித்த எல்லாருமே வந்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறாங்க. இது போன்ற விபத்துக்கள் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு இயற்கையை வந்து நம்ம பிரார்த்திப்போம். ஏன்னா நம்ம கிட்ட என்ன டெக்னாலஜி இருந்தாலும் அந்த இறைவன் ஆசீர்வாதம் பயன்படுத்தணும். இயற்கையுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து இத வெல்ல முடியும். ஏன்னா நம்ம இந்த இந்த விபத்துக்குள்ளான இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதுக்கு வந்து இப்படி ஒரு விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் அதுல இருக்கு. இருந்தாலும் இந்த விபத்து நடந்திருக்கு, 14 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விபத்துக்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து இறைவனை பிரார்த்திப்போம். இந்த விபத்து நேரத்துல உதவிய அந்த குன்னூர் கிராம மக்களுக்கு வந்து நம்மளுடைய படை தளபதிகள் வந்து நேரா போயிட்டு அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பர்சனலா வந்து ஒரு லெட்டரும் கொடுத்துருக்கிறாங்க. இது ரொம்பவுமே கண்டிப்பா. பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, அந்த நஞ்சப்பா சத்திரம், அந்த மக்கள் வந்து ஒரு உடனடியாக நம்ம வந்து அதுல தொலைக்காட்சியில எல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தோம். ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்து, ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அந்த தண்ணியை ஊற்றுறத பார்த்தோம். அப்ப அந்த அளவிற்கு வந்து அவர்களுக்கு ஒரு எப்படியாவது இவங்களை காப்பாத்திட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அந்த ஒரு வேட்ப, அந்த இதுல வந்து அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சவுத் ரெஜிமெண்டோட தளபதி அருண் அப்படிங்கிறவர் அந்த இடத்திற்கே நேரடியாக போய் அவர்களுக்கு நன்றி மட்டும் தெரிவிக்கல, 1 இயருக்கு அந்த ஏரியாவையே அவங்க வந்து நஞ்சப்பா சத்திரத்தை இராணுவம் தத்தெடுத்திருக்கிறது. அந்த இராணுவம் தத்தெடுத்ததுல வந்து பல்வேறு விதமான உதவிகளை நாங்க செய்யறோம் அப்படின்றது மட்டுமல்லாமல், குறிப்பாக மெடிக்கல் ஃபெசிலிட்டி 1 இயருக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய வெலிங்டன் ஹாஸ்பிட்டல்ல எவ்ரி மந்த் வந்து முகாம் ரெடி பண்ணி அதன் மூலமாக இவர்களுக்கு வந்து இலவசமாக அந்த வெலிங்டன்ல வந்து மருத்துவ பரிசோதனைகளோ இல்ல ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய போலீஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பதக்கம் கொடுத்து அவங்கள கௌரவிச்சிருக்கிறாங்க. ஒரு தளபதியாக இருந்தால் கூட அவர்களோட ரொம்ப நெகிழ்வா ஒரு பெரியவர்கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எங்களோட நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க உட்காந்தே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்த அளவிற்கு வீரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு கருணையோட சேர்ந்து அவர்கள் இந்த விஷயத்தை அணுகி யார் நமக்கு செய்தார். இது வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனோட கடமை. நமக்கு பக்கத்துல ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிறது, ஆனால் அந்த ஹெல்ப்புக்கு கூட ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத இந்த துயர சம்பவத்துல நம்ம கத்துக்கிட்ட ஒரு பாடமா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவர்கள் எல்லாம் எல்லையை காப்பாத்துறாங்க, அந்த எல்லையை காப்பாத்துறவங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது செய்யணும், ஆனால் அவர்களுக்கு காப்பாற்ற முயற்சி செஞ்சதுக்காக நம்ம மக்களுக்கு அவங்க வந்து ரெசிப்ரோகேட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு குட் லெசன் நமக்கு. இந்தியா வந்து இப்படித்தான் நம்மளை வளர்த்திருக்கோம், வளர்க்கப்பட்டிருக்கோம். இதுல இருந்து டீவியேட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசாக எல்லாருக்கும் ஒரு காம்படிட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஒரு இராணுவ தளபதியா இருந்தாலும் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி மனிதனாக இருந்தாலும் நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் அந்த மனித நேயம் இருக்கு அப்படின்றத இந்த நேரத்துல வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடுத்ததா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இன்னும் ஒரு வாரத்துல வந்து கிறிஸ்மஸ் வருது, அதுக்கப்புறம் நியூ இயர் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வரும். இந்த திருவிழா கால நேரத்துல நம்ம எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். நம்மளை விட்டு இந்த கொரோனா வந்து போயிடுச்சு அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு வரக்கூடாது. ஏன்னா இப்போ புதிய ஒரு வைரஸும் வந்திருக்கு, ஓமைக்ரான் அப்படின்னு. இது வந்து பல வெளிநாடுகளில் இருந்தது, இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 15 பேருக்கு இந்த வைரஸ் தாக்கம் இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாரும் மாஸ்க் போடணும், தேவையில்லாமல் வெளியில் போகக்கூடாது, சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணணும். இதற்கு முன்னாடி வந்து நம்மளுடைய அரசாங்கம் என்ன கைட்லைன்ஸ்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி வந்து நீங்களும் நானும் மாஸ்க் போடாமல் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு தனி ரூமில் இருக்கீங்க, நான் ஒரு தனி ரூம்ல இருக்கிறேன். ஏன்னா இதை எடுத்துக்காட்டா மக்கள் எடுத்துக்க கூடாது. எல்லாரும் அவங்களுடைய பாதுகாப்பை வந்து பார்த்துக்கணும். நம்ம வந்து இந்த சமூக பாதுகாப்பை பேசக்கூடிய இந்த நேரத்துல பள்ளிகள்ல பாதுகாப்பு அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
நீங்க வந்து நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, 10ஆம் வகுப்பு திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு 10 வயசு குழந்தை பாதி உடம்பு எரிஞ்ச நிலையில உயிருக்கு போராடி வந்து அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போற வழியிலே அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. இது வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயமா பாக்குறேன் நானு. அதுவும் இல்லாம ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கொலை செஞ்சிருக்காங்க. அதாவது பள்ளிகளில் நடக்கக்கூடிய இந்த கொலை குற்றங்கள் நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கொலை மட்டும் இல்ல, பாலியல் குற்றங்களும் இருக்கு. பாலியல் வன்முறை இப்ப நீங்க சென்னையில ஆரம்பிச்சு கோயம்புத்தூராக இருக்கட்டும் இல்ல வந்து கரூராக இருக்கட்டும் இப்ப திண்டுக்கல் வரைக்கும் போயிருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்லயும் இது பரவிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். கொலை இருக்கு, பாலியல் குற்றங்கள் இருக்கு, அதுக்கு அடுத்தது போதைப் பொருள். இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கிட்ட அந்த போதை கலாச்சாரமும் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு. அதாவது தமிழகத்தினுடைய இந்த சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு ரொம்பவுமே பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம சொல்றது மட்டும் இல்லை, நம்மளுடைய எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வந்து பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமாகுது, இதுக்கு வந்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி, இதை வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வியா வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இவர்கள் கேட்ட இடம்தான் ஒரு தவறான இடம். இவங்க வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய எம்பி, தமிழகத்துலதான் இன்னைக்கு வந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமாகுது. ஆனா இவர்கள் கேள்வி கேட்ட இடம் வந்து நாடாளுமன்றத்துல மத்திய அரசாங்கத்தை இந்த கேள்வியை வந்து கேட்கிறாங்க. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இந்த சட்டம் ஒழுங்கு வந்து மத்தியில வருமா மாநிலம்ல வருமா? என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் அது சட்டம் ஒழுங்கு வந்து மாநிலத்தோடதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாநிலத்துல நம்முடைய முதலமைச்சர் தான் சட்டம் ஒழுங்கை கையில வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய நினைவு சரியாக இருக்கும்னா. அப்படி இருக்கும் பொழுது நாமளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் வந்து செக்ஷுவல் அபியூஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, அதனால நடக்கக்கூடிய வன்முறைகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அப்போ இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசா மத்திய அரசான்னு அவங்களே சொல்லட்டும். ஏன்னா அவர்களும் ஒரு பெண், அவங்களும் இந்த ஸ்டேட்ல இருந்து தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்ப இதை யார்கிட்ட கேள்வி கேட்கணும், எப்படி அதை சரி பண்ணணும்ங்கிறத அவங்க நமக்கு சொல்லட்டும், அவர்கள் சொல்வதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் இவர்கள் மத்திய அரசை பார்த்து கேட்ட இந்த கேள்விக்கு பாசிட்டிவா என்னால ஒரு ஆன்சர் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணி பெண்களுடைய மரணமாக இருக்கட்டும், இல்ல வந்து மால் நியூட்ரிஷியன் சைல்டு, ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகள் ஒரு 35 லட்சம் கிட்டக்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அதற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு அதுல வந்து சமதா கட்சியுடைய தலைவரை அவர்களும் நிதி ஆயோக்கோட உறுப்பினர் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு அந்த குழுவோட பரிந்துரையை உடனே ஏற்று அவர்கள் நாடாளுமன்றத்துல நேற்றுக்கு மசோதாவை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பெண்களுடைய திருமண வயது 18ல இருந்து 21 அப்படின்னு சொல்லிட்டு, இதன் மூலமாக ஒரு அதான் சொல்லுவோம்ல, ஒரு கல்லுல ரெண்டு மங்கா சொல்லலாம், இது பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. என்னன்னா, பெண்ணுடைய திருமண வயது அதிகரிக்கும் பொழுது கர்ப்பிணி பெண்களுடைய மரணத்தை குறைக்க முடியும், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பதை தவிர்க்க முடியும். அது போக மட்டுமல்லாமல் இந்த 17 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் நீங்க வீட்டுல வச்சிருக்க முடியாது, அதனால கண்டிப்பாக பிள்ளைகளை வந்து கல்லூரிக்கு அனுப்புவீங்க. திறன் மேம்பாடு பயிற்சிகள் இன்னைக்கு மத்திய அரசோடது மாநில அரசோடது நிறைய இருக்கு, ஃப்ரீயா கொடுக்கறது. அந்த சென்டர்ஸ்ல போய் படிச்சாங்கன்னா பொருளாதாரத்துல இந்த பெண் பிள்ளைகள் வந்து தன்னிறைவு அடைய முடியும். சோ இதற்கு அத்தனைக்குமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த சட்டம் செய்ய முடியும். சோ மத்திய அரசு அவர்கள் கையில என்ன இருக்குதோ அதை வைத்து உடனுக்குடனாக எவ்வளவு மேக்சிமம் பண்ண முடியுமோ அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நம்முடைய எம்பிக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய அரசியல்வாதிகள், குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட அரசியல்வாதிகள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாலையும் மக்கள் நலன் இருக்கோ இல்லையோ, ஆனா அதுல வந்து ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கும். ஸோ அதை வச்சுதான் அவங்க கேட்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிகளில் அந்த சான்றிதழில் வந்து நம்மளுடைய இனிஷியல் வந்து நம்ம எப்பயுமே இங்கிலீஷ்ல தான் போட்டுட்டு இருக்கோம் இது வரைக்கும், இப்போ வந்து தமிழ்ல போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால வந்து மக்களுக்கோ இல்லை அந்த படிக்கக்கூடிய மாணவனுக்கோ என்ன ஒரு பயன் இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யலை. பல கல்லூரிகளில பல பள்ளிகளில இன்னைக்கு வந்து காம்பவுண்ட் சுவர் கிடையாது, இன்னைக்கு வந்து கழிவறைகள் கிடையாது.
அந்த கல்லூரிகளில் பள்ளிகளை வந்து மேம்படுத்துறதை விட்டுட்டு இன்னைக்கு சர்டிஃபிகேட்ல வந்து இனிஷியல்ல வந்து நீங்க தமிழ்ல போடணும் அப்படின்ற ஒரு சட்டம் வேற கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா. அதாவது விவேக்கோடைய ஜோக் தான் நமக்கு ஞாபகம் வருது, நாய்க்கு வந்து சோறு வைக்கிறோமோ இல்லையோ பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்க சொன்னீங்க. இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீம்ல இன்னைக்கு அரசு பள்ளிகள் வந்து அரசு அலுவலகங்கள்ல டாய்லெட் கட்டுறதை கூட அடுத்த இலக்கா கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு வந்து என்ன லேக்கிங்கா இருக்கும்ன்றது தெரியுது. இதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதை எப்படி வந்து பொத்தாம் பொதுவா ஒருத்தங்க இதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பேருக்கு முன்னால இனிஷியல் வந்து, இப்போ நம்ம பிள்ளைகள் போடுறாங்க அப்படின்னா அவர்களோட ஆதார் கார்டுல ஒண்ணு இருக்கும், ரேஷன் கார்டுல ஒண்ணு இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுலயோ இல்ல ஒரு விசாரணை நடக்கும் பொழுதோ எல்லாத்துலயுமே இன்னைக்கு ஒரு சர்டிபிகேட்டுக்கும் இன்னொரு சர்டிபிகேட்டுக்கும் ஒரு எழுத்து மாறி இருந்தால் கூட அது பிரச்சனை செல்லுபடி ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து எப்படி இதை சமாளிக்க போறாங்க? அதே மாதிரி நீங்க பெயர் பாத்தீங்கன்னா எல்லா பெயர்களுமே முழு தமிழ்ல நமக்கு அமைஞ்சறது இல்ல. இன்னைக்கு வந்து நீங்க சரஸ்வதி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ச வந்து இல்ல. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய பெயர் ஸ்டாலின். அப்ப நீங்க இஸ் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் கிடையாது. அப்ப நீங்க அதை தமிழ்ல எழுதும் போது சூன் எழுதி நம்ம இனிஷியல் போட முடியுமா? அப்போ நீங்க ஆக்சுவலா இருக்கிறதுக்கும் இந்த பேருக்கும் என்ன வித்தியாசம் வரும்? இதே மாதிரி நிறைய பெயர்கள் சொல்ல முடியும். பல்வேறு சமூகத்தினர் பல்வேறு விதமான பெயர்களை வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது இனிஷியல் போடுறது, பேர் எழுதுறது, இதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாமே தவிர இதன் மூலமாக தமிழை வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தமிழை நீங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எத்தனை பேர் நம்ம தமிழ்ல தப்பு இல்லாம சட்டமன்றத்துல பேசுறாங்க, அவர்களால மேற்கோள் காமிக்க முடியுதுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து வெளிநாட்டுல படிச்சேன், நீங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எழுதினீங்களான்னு கேட்ட சட்டமன்ற உறுப்பினரையும் அமைச்சரையும் இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல பள்ளிக்கூட பிள்ளைங்க வந்து பேர்ல இனிஷியல் தமிழ்ல போடுங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கவர்னர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாரதியாருடைய நினைவு தினத்தை ஒட்டி பிறந்த நாள் கட்டுரை போட்டி மாணவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழகத்துல நடக்காத ஒரு விஷயம் இது. பாரதியாருடைய பெயரை வைத்து அவர்கள் வந்து நம்ம தமிழக விடுதலை போராட்டத்துல அவருடைய பங்கு அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல எழுதலாம், ஆங்கிலத்துல எழுதலாம்னு சொல்லிட்டு அதை திருத்தி அவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய பொறுப்பை கூட செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு பேப்பர்ல செய்தி படிக்கும் பொழுது இதுதான் உண்மையான தமிழ் வளர்ச்சி. பிள்ளைகளுக்கு வந்து நம்முடைய வரலாற்றை, நம்முடைய தேசத்துல, நம்முடைய மாநிலத்துல யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு போராடினாங்களோ அவர்களை அடையாளம் காண செய்யக்கூடிய ஒரு வழி. இப்படிதான் தமிழை வளர்க்கணுமே தவிர இனிஷியல் போடுறதுனால தமிழ் வளர்ந்துராது. பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய கவர்னர் வந்து இன்னைக்கு தமிழை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத தமிழர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் இந்த இனிஷியலை வந்து தமிழில் போடணும் அப்படின்றாங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் எந்த கடைகளில் போனாலும் அந்த சைன் போர்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் பெருசாக இருக்குது, தமிழில் ஒரு ஓரத்தில் சின்னதாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் தமிழை வந்து வளர்த்துருக்குறாங்க. அநேகமாக இதனுடைய உண்மை நிலை மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதற்கான பலனை வெகு விரைவில் வந்து இந்த திராவிட கட்சிகள் அனுபவிப்பாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி.